திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் 4 பேர் சஸ்பெண்ட் மற்றும் இடமாற்றம் செய்ததை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மோகன். வணக்கம் மோகன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதே பள்ளியில் பயின்று வரும் 11ஆம் வகுப்பு மாணவன் பூபதி என்கின்றவன் அருகே உள்ள கடைவெளியே சிகரெட் பிடித்து சக மாணவிகள் மீது ஊதியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி ஆசிரியரிடம் இது பற்றி தெரிவித்த நிலையில் சக ஆசிரியர்கள் அந்த மாணவனை அழைத்து கண்டித்துள்ளனர். மேலும் அந்த மாணவனை அடித்ததாக கூறி மாணவன் பூபதி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவன் பூபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாணவனை அடித்ததாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட கல்வி அலுவலர் வழக்கு பிரிவு 17 மாணவனை உடல் ரீதியாக தாக்குதல் மற்றும் மன உளைச்சல் ஏற்படுத்தி பிரிவின் கீழ் நடவடிக்கை மேற்கொண்டு இயற்பியல் ஆசிரியர் வெங்கட்ராமன், ஆங்கில ஆசிரியர் திலீப்குமார் இருவரையும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்தும், மேலும் நித்யானந்தம் பாண்டியன் ஆகிய 2 ஆசிரியர்களும் பணியிட மாற்றம் செய்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி உத்தரவு பிறப்பித்தார். இதன் எதிர்வொலியாக இன்று ஆரணி அருகே சேவூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி முன்பு முறையாக விசாரணை மேற்கொள்ளாமல் 4 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததை கண்டித்து பள்ளி கல்வித்துறையை கண்டித்தும் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் மாணவர்கள் காலாண்டு தேர்வை புறக்கணித்துவிட்டு திடீர் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பணி நீக்கம் செய்த 4 ஆசிரியர்களையும் மீண்டும் அதே பள்ளியில் பணியமர்த்த வேண்டும் என்று மாணவ மாணவிகள் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் ஆரணி வேலூர் சாலையில் போக்குவரத்து சம்பித்து காணப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் மிகவும் பதட்டமான சூழல் உருவாகி உள்ளது. மேலும் இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர்.